உயிரியல் பூங்காவில் இருக்கும் விலங்குகளை பறவைகளை பார்ப்பது என்பது குழந்தைகளை மட்டுமல்லாது பெரியவர்களையும் குதூகலப்படுத்துவதாகும். ஆனால் கல்லிலேயே வனவிலங்குகள் சரணாலயம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பு. பச்சோந்தி, உடும்பு, புலி, பாம்பு என நம் கண்முன் இருக்கும் இந்த விலங்குகள் ஏதோ வனவிலங்கு சரணாலயத்தில் எடுக்கப்பட்டவை அல்ல. பல்லுயிர்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வன உயிரினங்களை பாதுகாக்கவும் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனத்தில் உருவாகி கொண்டிருக்கும் விலங்குகள் இவை. கடப்பாக்கற்கள், கருங்கல், சிமெண்ட் ஆகியவற்றை கொண்டு வன விலங்குகள், பறவைகள், ஊர்வனவற்றின் உருவங்கள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காண்போர் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. முதலிட்டு வேலை கற்றுக்கும் போது சின்ன மாவுக்கல்லில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் மாவுக்கல்லேருந்து கருங்கல்ல செல அடிக்கிற வேலைக்கு போனோம். அப்புறம் செல அடிக்கிற வேலையிலேருந்து இந்த வயலிலேருந்து அனிமல்ஸ் பண்ணுற வேலைக்கு வந்துருவோம். இப்போது இந்த தேவங்க செய்கிறோன்னா இந்த கல் வந்து வேஸ்ட்டு வேலிக்கு போடுற கல், இது வந்து இந்த கல் வந்து யூஸ் இல்லாமல் கல், உடச்சி வீணாக போடுற கல். இந்த கல்லில் வந்து நம்ம திறமை பண்ணி இந்த தேவாங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதேமாதிரி இது நம்ம ஃபார்க்குக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல ஆர்டர் கிடைக்குது. சிலைகள் என்றில்லை, பாறை கற்களில் வன விலங்குகள் பறவைகளின் ஓவியங்களையும் தீட்டுகின்றனர். ஒவ்வொரு உயிரினமும் எந்தெந்த வண்ண கலவையில் இருக்குமோ அதே நிறங்களில் ஓவியங்களை தீட்டி உருவங்களுக்கு உயிர் கொடுக்கின்றனர் இங்குள்ள ஓவியர்கள். எல்லாம் சரி, இந்த உயிரினங்களை ஓவியர்கள், சிற்பிகள் எப்படி தத்ரூபமாக வடிக்கின்றனர்? இப்போ வந்து கார்விங் பண்ணுறதுனா ஸ்டோனில் வந்து அது ஒரு 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 பொருளாக இருக்குது. அந்த பொருளை ஸ்கெட்சி போட்டு அவங்க செதுக்கி எடுக்கிறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, பாடியை வந்து கம்பெனியில் நாங்கள் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் மெஷினெலாம் போட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, அந்த சிமெண்ட்டில் வந்து சில மெட்டீரியல்லாம் சேர்ப்போம். அந்த மொசங்கி மாவு, அப்புறம் இந்த மணல், அந்த மணலாம் சேர்த்து செஞ்சுடுவோம். ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு பொருள் வாங்கி அதை சேர்த்து அது ஒரு உருவமே உருவாக்கி நாங்கள் தரோம். அவங்க கொடுக்குற போட்டால் அதே போல் அவங்க என்ன போட்டதாலும் அதே போல் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் தவிரமாக கரெக்டாக வந்துடும், அச்சுச்சப்பெல்லாம் வந்துடும். ஒவ்வொரு உயிரினத்தின் உடற்கூறுகளும் 100% சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக புகைப்பட கலைஞர்கள் வனத்திற்குள் சென்று அவற்றை புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அதனை மாதிரியாக வைத்து இந்த படைப்புகள் உயிர் பெறுகின்றன. புதுச்சேரியில் இருக்கும் அலையாத்தி காடுகளுக்கு வரும் வெளிநாட்டு பறவைகளை படம் பிடிக்க அங்கு சென்று கொண்டிருக்கிறார் புகைப்பட கலைஞரும் தொண்டு நிறுவனத்தின் இயக்குநருமான பூபேஷ் குப்தா. நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ பண்ணக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே, அதாவது ஒரே கலரான சிற்பங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபெரோசமெண்ட் மூலமாக செய்யக்கூடிய சிற்பங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபைபர் மாடலில் பண்ணக்கூடிய சிற்பங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட் நம்ம கடப்பாசி லெவலில் பண்ணக்கூடிய ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தோம்னா நான் எடுக்கக்கூடிய பிக்சரை பொறுத்து தான் அங்கே அமையும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கேப்சர் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டிசைன் பண்ணி எங்கள் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து எனக்கு இந்த கான்செப்டில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே, அது நான் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க. இங்கு உருவாகும் சிலைகள், சிற்பங்கள், ஓவியங்கள் ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சரணாலயங்கள், பூங்காக்கள், அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. முருங்கப்பாக்கத்தில் இருக்கும் அருங்காட்சியகத்திலும் பார்வையாளர்களுக்காக வைக்கப்படுகின்றன. நாட்டில் வசிப்பவர்கள் மட்டுமே உயிர்கள் அல்ல, காட்டுக்குள்ளும் நீருக்குள்ளும் வாழ்பவையும் உயிரினங்களே என்பதை இங்கு வருபவர்கள் புரிந்து கொள்கின்றனர். இந்த புரிதல் பல்லுயிர் பெருக்கத்தின் அவசியத்தை உணர்த்தும் என்பதில் ஐயமில்லை.